ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இனிய கதை கேட்போம் நம்ம கேட்க நம்பிக்கைக்கு புறசிருக்கதை ஆண்டவனிடம் பெற்ற அறிவு பீர்பாலின் மேலே அரசர் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பதை அவையிலிருந்து சில அமைச்சர்களுக்கு பொறாமையாக இருந்துச்சு அதனால் பீர்பாலை முட்டாளாக்கணும் அதனால் இதான் அறிவுமிக்க பீர்பால மட்டம் தட்ட முடியாத ஒரு அமைச்சர் அவரோட மானியமான தோற்றத்தை கொண்டு மட்டம் தட்ட நினச்சாரு அதனால் அரசவையில் அமர்ந்திருந்த பீர்பாலை பார்த்து அந்த அமைச்சர் ஏளனமாக சிரிக்கிறாரு இதை கவனித்து விட்ட அரசர் அக்பருக்கு கோபம் ஏற்பட்டுச்சு அமைச்சரே பீர்பாலை பார்த்து எதற்காக எழுனமா சிரித்தீர்கள் அப்படின்னு கேட்குறாரு மதிப்பிற்குரிய மன்னர் பெருமானே கோபப்பட வேணா எனக்கு அவரை பார்த்ததும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதனால தான் சிரித்தேன் அப்படின்றார் அமைச்சர் என்ன சந்தேகம் அப்படின்னு வினவுறாரு மன்னர் மன்னர் பெருமானே தாங்கள் ஜொலிக்கும் தங்க போன்ற மேனியை பெற்றுள்ளீர்கள் அமைச்சர்களாக உள்ள நாங்களும் நல்ல சிவந்த மேனியுடன் உள்ளோம் ஆனால் நமது பீர்பால் மட்டும் நிறத்தில் சற்று கருத்து காணப்படுகின்றார் ஆகையினால் நம்மளோடு அமர்ந்திருப்பதினால் மன்னரின் நிறம் பிரகாசமாகவும் பீர்பாலின் நிறம் கருத்தும் இருப்பதினால் மாறுபாட்டுடன் நிழலின் அருமை வேலையில் தெரிவது போன்றுள்ளது என்றார் அமைச்சர் இது போன்று கூறியதும் அமைச்சரின் மதிக்கட்ட பேச்சு புரிந்தது அதனால அதனை வெளிக்காட்டிக்காம பீர்பால் அவர்களே அமைச்சருக்குரியதற்கு சரியான விளக்கம் அளியுங்கள் மேலும் இதுபோன்ற கேள்வி எப்போதும் மேலாத அளவுக்கு பதில் இருக்க வேண்டும் என்றார் அக்பர் மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க இணங்கி மதிப்பிற்குரிய மன்னருக்கு வணக்கம் என கூறி கேள்வி கேட்ட அமைச்சருக்கு பீர்பால் பதில் கூறினார் மாமன்னர் அவர்களே இறைவன் அன்பானவன் எல்லோரையும் சமமாக பாவித்து அருள் பாவிப்பவன் ஒவ்வொருவரையும் படைக்கும்போது நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு நம் விருப்பப்படி படைக்கின்றார் என்பதை பல வேத நூல்களில் கூறியிருப்பதை அறிந்திருக்கின்றேன் ஆண்டவன் அப்படி தங்களிடம் எல்லோரிடமும் கேட்டபோது நான் சிவந்த நிறத்துடன் பார்ப்பவர்கள் பார்வையில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டுள்ளீர்கள் இப்படி நீங்கள் எல்லோரும் வசீகரமான நிறத்தை வாங்கி கொண்ட பின்னர் ஆண்டவனிடம் அறிவுடன் விளங்க வேண்டும் என்று கேட்க யாரும் இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக எனக்கு நல்ல அறிவை மட்டும் கொடுங்கள் என்று கேட்டு பெற்றுக்கொண்டேன் அதனால் உங்களுக்கெல்லாம் நல்ல சிவந்த நிறம் கிடைத்தது எனக்கு மட்டும் நல்ல நிறம் கிடைக்காமல் நல்ல அறிவு கிடைத்தது என்றார் பீர்பால் அவர்கள் பீர்பாலின் இந்த பதில் கேள்வி கேட்ட அமைச்சருக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியது அரசருக்கு இது சந்தோஷத்தை கொடுத்தது இருப்பினும் பீர்பால் அவர்களே தாங்கள் கூறிய பட்டியலில் நானும் இருக்கின்றேனா என்றார் அக்பர் பீர்பால் சிரித்துக்கொண்டே கொண்டே மதிப்பிற்குரிய மன்னர் அவர்களே நீங்கள்தான் ஆண்டவனிடம் உங்கள் அமைச்சரவையில் பீர்பாலும் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டீர்களே என்றார் அழகை விட அறிவு மிக அவசியம் என்பதை பீர்பாலின் பதிலினை கேட்டு மன்னர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இதோடு நிறைவு பெறுகின்றது மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்